அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதன் காரணமாக நியூயார்க் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பல இடங்களில் பனிப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் மாகாணத்தில் வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மாகாணம் முழுவதும் பலத்த காற்றுடன் பனி கொட்டி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் முதன்முறையாக அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதியை பெரிய அளவிலான பனிப்புயல் தாக்கியது. அங்குள்ள எரிடவுனில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 24 மணி நேரத்தில் 180 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் சாலைகள், வீடுகள், வாகனங்கள் பனிப்போர்வை போர்த்தி காட்சியளிக்கின்றன. குளிர் வாட்டி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். சாலைகளில் குவிந்துள்ள பனியை அப்புறப்படுத்தும் வேலைகள் நடந்து வருகின்றன. இதன் காரணமாக நியூயார்க் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவும் சூறாவளியும் அப்பகுதியில் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக 5 மாநிலங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. சில பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் நார்த் ஈஸ்டர்ன் என அழைக்கப்படும் இந்த பனிப்புயல் பாஸ்டன் பகுதியில் 2 அடி உயரம் வரை பனி படர்ந்து மூடக்கூடும் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் கடலோர பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக 6000 அமெரிக்க விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சையத் இப்ராஹிம் முபாரக்.